தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சல மது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, புனையலால் மற்றொரு துணை காணே, அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே, ஆதி எந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்ட நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெறிக்கு அறியதாகி, மௌனத்தோர் பால் வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வான். தாயுமானவர் பாடல்கள் 9வது தலைப்பு சுகவாரி 6வது பாடல். பற்றுவன அற்றிடம் நிராசை என்று ஒரு பூமி, பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்னும் ஒரு பூமி, இவை பற்றின் மனம் அரும் என்னவே, கற்றயம் ஷடை மௌனி தானே கணிந்த கனி, கணிவிக்க வந்த கனி போல் கண்டது இந்நெறி என திருவுளக் கனிவினொடு கனிவாய் திறந்தும் ஒன்றை பற்றவனும் அல்லேன், பெறாதவனும் அல்லேன், பெருக்க தவித்து உளறியே பெண்ணீர்மை என்ன, இரு கண்ணீர் இறைத்து நான் பேய்போல் இருக்க உலகம் சுற்றி நகை செய்யவே, உளைய விட்டாயெனில் சொல்ல இனி வாயும் உண்டோ, சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே. சுகம் என்கின்ற இன்பக் கடலாக இருக்கக்கூடிய இறைவனே, நிராசையும் பிராணலயமும் உண்டாகும்படி அருள் செய்வாயாகன்னு சொல்றார். நிராசை என்றால் மனதில் ஆசை இல்லாத ஒரு மனநிலை. நாம நினைக்கிறப்ப நிராசைன்னு ஆசையெல்லாம் நிராசையா போச்சு, நிறைவேறாத ஆசையா போச்சு, அந்த அர்த்தம் இல்லை. இங்க நிராசை என்பது மனதில் ஆசையற்ற நிலை அல்லது வைராகியம் சொல்லி சொல்றார். வைராகியம் என்றால் தப்பா புரிஞ்சிக்க கூடாது, கிடைக்கவில்லையோ என்ற ஒரு வெறுப்பினால் விட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆராய்ந்து பார்த்து போதும் என்ற மனநிலை அதுதான் இங்க வைராகியம் என்றார். விராகசிய பாவம், இது ஒரு மனப்பக்குவம் தான். ஆரம்பத்துல வைராகியம்னா பிடிவாதம் அல்லது ஒரு மாதிரி வெறுப்பு அப்படி அர்த்தம் இருக்கலாம். ஆனால் வைராகியம் என்பது அனுபவித்ததிலும் இனி அனுபவிக்கப் போவதிலும் இதுதான் நிலை என்று புரிந்த மனதினுடைய அமைதியான நிலை, விடுபட்டு இருக்கக்கூடிய மனநிலை. அது ஒரு மனப்பக்குவம், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வைராகியம்னா உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் வைராகியமா இருக்கும், உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன் வைராகியமா இருக்கும், அப்படிலாம் இல்லை. அது வேற, அது வெறுப்பு கோபம் அதனால வருது, இது அப்படி இல்லை. மனதில் வந்த ஒரு விதமான பக்குவம், அந்த மன பக்குவமும் பிராணலயம். பிராணலயம் சொல்லி சொன்னா பிராணாயாமத்துல சொல்றோம் நம்ம, அஷ்டாங்க யோகத்துல சொல்லக்கூடிய யம நியம ஆசன பிராணாயாமம். அதுல இங்க சொல்ற பிராணலயம் என்பது மனம் அமைதி அடைந்தால் பிராணனும் அமைதி அடையும்.
பிராணநிலை ஒரு சமன்பாடு வந்தால் மனமும் அமைதியடை, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஆகவே இங்கு தாய்மணர் கேட்பது மனதினுடைய அமைதியையும் அதனால் ஏற்படுகின்ற பிராணனுடைய ஒழுங்குபாடு, அதுதான் இங்க கேட்கிறார். அது ரெண்டும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சொல்றார். பொருள்களில் பற்று இல்லை என்றால் மனம் இயல்பாக அமைதி அடைந்துவிடும். அப்படி அமைதி அடைந்த மனதில் நம்முடைய பிராணம் என்ன பண்ணும், சமமா இருக்கும், ஒழுங்கா போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலையை எனக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்கின்றார். பற்றுவன அப்படி சொல்லி சொன்னா, பஞ்சேந்திரியங்களால் பற்றப்படுவனாகிய உலக விஷயங்களை, இந்த உலக விஷயங்கள் எது போது கண் பார்க்குது, அதனால மனசுல ஒரு எண்ணம் வருது, காது கேட்குது, அதனால அதுக்கு ஒரு எண்ணம் வருது, அப்புறம் சுவைத்தல், அடுத்து வந்து வாசனை, தொட்டுணர்தல், இப்படிப்பட்ட ஐந்து அறிவு கருவிகளினால் உலகத்தை பார்த்தும் கேட்டும் நுகர்ந்தும் சுவைத்து பெறப்படுகின்ற இந்த விஷயங்களிலிருந்து அந்த விஷயங்களை, ஆனால் உலகத்துல எப்படி இருக்கான், இதுல இருந்து விளக்காக இருக்கக்கூடிய உயிர் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு புலனில் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் மனிதனுக்கு ஐந்து புலன்களிலும் சென்று அதில் பற்று வைத்து விடுகின்றான். இதற்கு விளக்கான உயிரினங்களை பார்க்கவே முடியாது. உலகத்துல அப்படித்தானே இருக்கு. ஆனா இங்க என்ன கேட்கிறார், இத்தகைய வாழ்க்கை விதியை பற்றுவன அற்றிடும், அதிலிருந்து பற்று இல்லாத ஒரு மனநிலையே எனக்கு கொடுப்பாயாக. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பற்று இல்லாத எப்படி சுவாமி வாழறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்லாத வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த சுகத்தை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம், பற்றே இல்லாம எப்படி வாழறது, அப்புறம் என்னதான் வாழ்க்கை அது, இல்லை ஒரு வெறுமையில வாழறதுன்னு. அப்படி இல்லை, அந்த புலன்கள் தருகின்ற அந்த விஷயங்களில் செல்லாமல் அமைதியாக அவைகளை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவிற்கு மட்டுமே அதை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற ஒரு மனநிலை, அதற்கே ஒரு பெரிய பக்குவம் வேணும் தான். அத சொல்றாரு, ஆசையின்மை தோன்றினால் இந்த குணம் தோன்ற பெற்றவனுக்கு உலகமே இல்லையாக ஒழிந்து விடுகின்றது சொல்றார். உலகமே இல்லை அப்படின்னு என்ன, உலகம் இருக்கும், அதில் அதிகமாக நாம போகிறோம் பாருங்க, அந்த ஆக்ரகம் இருக்காது, அமைதி வந்துவிடும். அந்த நிலைதான் முக்தி நிலை எழுதுவதற்கு காரணமாக நிலமாக இருப்பதால் பற்றுவன அற்றிடும் நிராசை என்று ஒரு பூமி. பூமின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தனியா ஒரு பூமி இருக்கு, அவங்களாம் போய் வாழறது அப்படி இல்லை, உருவகப்படுத்துற. ஆமா, பற்றுவன அற்றிடும் நிராசை என்று ஒரு பூமி, பற்றி பிடித்திடும் பாங்கு பிராண லயம் என்னும் ஒரு பூமி, ரெண்டுமே உருவகமா இங்க சொல்றார். அவ்வளவுதான். தாய்மணரும் வேற ஒரு பாட்டுல சொல்றார், நிராசையின்றே தெய்வம் உண்டோ, ஆசையனும் பெருங்காற்றோடு இளவும் பஞ்சனவும் மனது அலையங்காலம் மோசமரம் இதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பறந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றே தெய்வம். நிராசை சொல்லி சொன்னா அதிக அதிகமான ஆசைகள்ல பின்னாலே போயிட்டு இருந்தோம் சொல்லி சொன்னா இந்த விஷயங்களில் அதிக கவனத்தை நாம் செலுத்த முடியாது. எல்லா விஷயங்களும் அப்படிதான், ஒருவன் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் சொல்லி சொன்னான், அங்கங்கங்க கவனத்தை கொடுத்தா அவன் நினைச்ச ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. ஆகவே இது உயர்ந்தது ஒரு முக்திக்கான விஷயமா இருக்கிறதுனால அதற்கு ரொம்ப முக்கியமானது. ஆசை வசப்பட்டதெல்லாம் பின்னாலே சென்று விடாமல் அமைதியுடன் இந்த விஷயத்தை முறையாக கவனித்து புரிந்து அந்த அறிவிலேயே இருப்பது, அதான் நிராசையின்றே தெய்வம் உண்டோ, ரொம்ப முக்கியம். ஆக அறிவுபூர்வமான ஆசையற்ற நிலை, வெறுப்புனால கிடைக்கல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படி இல்லை, கிடைச்சா கூட எனப் இஸ் எனப், போதும் பணம். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்பெல்லாம் குழந்தைங்களாம் வந்தா இப்ப நாம போயிட்டு கோழி எல்லாம் விளையாடுவோமா, பம்பரம் விளையாடுவோமா, குழந்தை வந்து கேட்டா என்ன சொல்லுவோம், பேரனுக்காக கூட இருப்போம், அப்புறம் நமக்கு ஒரு போர் அடிச்சிடும், போதும் பண்ணி போய் விளையாடு அப்படிதானே சொல்லுவோம். அது போல இந்த உலக விவகாரங்களில் மனதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அது ஒரு பக்குவம் தான். அது ஆசையற்ற நிலை, அதுதான் வைராக்கியம். எது அதுல அனுபவித்த அனைத்திலிருந்தும் இனி அனுபவிக்க போவதில்லை, அனுபவிச்சதுல எனக்கு ஒரு அறிவு வந்திருக்கு சுவாமி, ஆனா இனி அனுபவிக்காத விஷயத்துல எதுனா இருந்தா என்ன பண்றது, அதை அனுபவிச்சுதானே எனக்கு அந்த அறிவு வரணும்னு சொல்லி சொன்னா
அப்படி இல்லை, அங்கே ஒரு கருத்தை எக்ஸ்டன் பண்ணிக்கணுமா, இதுவரை நாம் அனுபவித்த பொருள்கள் எதுவுமே என்னை என்ன பண்ணலை, திருப்திப்படுத்தலை, அமைதிப்படுத்தலை, நிறைவை தரவில்லை, அதிருப்தியாக தான் இருக்குது, என்னை பந்தமப்படுத்தி இருக்கு, அதோடு கூட என்னுடைய புலன்கள் எல்லாம் தேய்த்து விட்டது. கண்ணு பார்த்தா அப்படி பார்க்கு, எவ்வளோ நாள் தான் செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த டிவி இப்போ செல்ஃபோன் எல்லாருக்கும் அதுதான், எல்லாருமே ஒரு வகையில் அடிக்ட் ஆகும். எவ்வளோ நேரத்தை வீணாகுது தெரியுங்களா, எவ்வளோ நேரத்தை வீணாகுது, அப்படி கண்ணு போயிடுது, சும்மா காதில் போட்டு பாட்டையே கேட்டுட்டு தான் காதம் போயிடுது. எந்த இந்திரியங்களை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதில் தேய்மானம் வந்து விடுகிறது. ஆக அனுபவிக்க போவதிலும் என்று மனதில் ஒரு உணர்ந்த மனநிலை வரணும். அனுபவிச்சதில் மட்டும் இல்லை, இனி அனுபவிக்க போவதிலும், அனுபவித்த எதுவுமே எனக்கு இதுவரை நிறைவே தரலை, ஆகையினால இனி அனுபவிக்க போகிறதும் அதே நிலை தான். டாக்டர் என்ன பண்ணுறார், எதனா ஒரு நோய்க்கு போனால் பிளட் டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். இந்த பிளட் டெஸ்ட் என்ன பண்ணுறார், கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணி அதுதான் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தன்மையாக நிர்ணயம் பண்ணுறார். அதுக்காக உடலில் இருக்க எல்லா ரத்தத்தை எடுத்து செக் பண்ணுறாரு இல்லை. அதுபோல் நாம் அனுபவித்த விஷயங்களை வைத்து தான் இனி அனுபவிக்காத விஷயங்களுக்கு அதே நிலை தான் என்று புரிந்து கொள்வது, அதுதான் சொல்ற பற்றுவன அற்றிடம் நிராசை என்று ஒரு பூமி. இது வரையில சென்ற வகுப்புல நாம பார்த்து முடிச்சோம். இனி அடுத்து பாருங்க, பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்னும் ஒரு பூமி. பற்றி பிடிக்கும் சொல்லி சொன்னா இந்த ஐந்து இந்திரியங்களினால் உலக விஷயங்கள் செல்லாதபடி செய்வதற்கு மனதை வசப்படுத்தணுமா, மனதை வசப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோக சாதனம் பிராணாயாமம். பிராணனை முறைப்படுத்தினால் மனமும் அமைதி அடையும், மனது அமைதி அடைய அடைய பிராணனும் ஒழுங்குபடும். இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தமுடைய ஒரு விஷயங்கள். ஆகவே இங்க சொல்றார், அம்மனத்தை வசப்படுத்த அதற்கு ஆதாரமாக உள்ள பிராணவாயுவை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் முடிகிற விஷயம் இல்லை இந்த வயதில் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டாம், அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணினாங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, வெளி முயற்சியால் பிராணனை ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம் செய்து மனதை அடக்குவதை விட மனதிற்கு தேவையான அறிவை கொடுத்து மனதை அமைதிப்படுத்தினால் அந்த அடக்கமே மனவடக்கம்தான், சிறந்தது உயர்ந்தது முடியக்கூடியது. இல்லை என்றால் இந்த பிராணாயாமம் யோக பயிற்சினை செய்து செய்து ஒரு மாதிரியான முயற்சியை செய்துன்னு சொல்லிட்டு அறிவு இல்லாமலே மனதை அமைதி அடைஞ்சிடும். யோக சாதனைகளில் பிற்பாடு என்ன பண்ணோம், மறுபடியும் அது உள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் வெளிப்பட்டு மறுபடியும் நம்மை வீழ்த்தி விடும். ஆகையினால் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து சாஸ்திரத்தின் துணை கொண்டு பிறருடைய வாழ்க்கையுடைய விஷயங்களை துணை கொண்டு அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து 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 என்ன பண்ணுறோம், அதனால தான் விவேகத்தை முதல் போட்டாங்க, விவேகபூர்வக வைராகி. அப்படி விவேகபூர்வமான வைராகியமே நமக்கு விடுபட்டு போகுது. அதனால தான் நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம், என்ன என்ன அனுபவம் அனுபவித்தாலும் எனக்கு புத்தியே வரல, சொல்கிறோமா இல்லையா, எவ்வளோ அனுபவித்தா இந்த புத்தியே வரமாட்டேதுங்க, என்ன பண்ணுறது. ஆகினால் விவேகபூர்வமான வைராகியம்னா ஸ்திரமானது எப்பவும் இருக்கக்கூடியது சொல்கிறார். அதனால் சொல்கிறார், மனமடங்க பிராணனும் பிராணன் அடங்க மனமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளதால் பிராணலயம் என்னும் ஒரு பூமியை சொன்னார். தாய்மலர் நேரத்தில் ஒரு பராபரக்கணியை சொல்கிறார், சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். நம்ம சொல்லணும் சில நேரத்தில், ஆமாம் சும்மா வாய் பேச்சு தான், செயலில் ஒன்றையும் காணும் அப்படி சொல்கிறது போல, எதுக்கு வாய், சினம் போகணுமா, கோபம் போகணும்னு சொல்கிறார். நிறைய எனக்கு சித்தியெல்லாம் கை கூடி போச்சு, என்ன பிரயோஜனம், மனம் அமைதி அடையலைன்னா சொல்லி சொல்கிறார். அப்போ சித்தியெல்லாம் நமக்கு கை கூட்டினாலும் மனம் அடங்காதுன்ற விஷயத்தை தாய்மனர் சொல்கிறார், தெரியுதுலேருந்து தெரியுது. அவர் பெரிய சித்தருங்க சொல்லி சொன்னா மனம் அடங்கி இருக்குமான சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னா, சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயே, மனம் இறக்க சொல்லி சொன்னா மனம் அமைதி அடையன்ற அர்த்தத்துல இங்க சொல்றார். அதை பற்றி பிடிக்கும் யோக பாங்கில் பிராணலயம் என்று ஒரு பூமி.
ஆக மனோலயத்திற்கு அல்லது மனதுடைய அமைதிக்கு அடக்கத்திற்கு நிராசையும் யோக சாதனமும் வேண்டும். அதைத்தான் சொல்றாராம். இவை பற்றின் என்ன ஆகுமா, மனம் அறும் என்னவே. இது ரெண்டும் இருந்ததுன்னா மனமானது அமைதியை அடையும், மனம் ஒடுங்கி நிற்கும், நம்ம சொல்ற பேச்சை கேட்கும் சொல்லி சொல்றார். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இது வேதாந்த சாஸ்திரம் சொல்ற விஷயம் இல்லை, இது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். அவாறுத்த அதிகாரம் 370வது குறள், ரொம்ப அழகான குறள். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தாள். சரி, ஆசை வருது, ஆசையை நிவர்த்தி பண்ணா அதோட முடிஞ்சிருச்சா, அது அடுத்த ஆசை, அடுத்த ஆசை போட்டுக்கிட்டே போகுது. அதனாலதான் சொல்ற ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை, அதான் ஆறா இயற்கை அவா நீப்பின் நிறைவடையாத ஆசை. அதான் சொல்ற நிறைவடையாத ஆசை தான் நமக்கு துன்பத்தை தருது. ஒருபோதும் நிரம்பாத தன்மையுடைய அவாவை ஒழித்தால் ஒழிந்த அந்நிலையே எப்பொழுதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும் சொல்றார். அழகான குரல் இது. குரல்லே நிறைய வேதாந்த விஷயங்கள் இருக்கு, யாரும் மாத்தி சிந்திக்க முடியாது. இந்த தேசத்துல தோன்றிய நீதி நெறி நூல்களா இருக்கட்டும், பெரிய மகான்கள், கவிஞர்கள், இலக்கியங்களை எழுதியவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான் சிந்திச்சிருக்கா. எல்லார் உள்ளத்துல இந்த வேதாந்த தத்துவ ஞானம் அல்லது தேசத்தினுடைய ஆன்மீக கல்வி இருந்திருக்கு. அதை அவர்கள் எந்தெந்த இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படிதான் வெளிப்படுத்திருக்காங்க. அதில் திருக்குறள் அது இல்லை, இது ஆன்மீக நூல் இல்லை, அவர் இது எழுதல, இது அப்படி எழுதலை சொல்லி இப்போ எல்லாருமே ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியல. ஆனா தெரிஞ்சா போல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்ற வகுப்புல சொன்னது போல பேச வேண்டியும் பேசாத அமைதியா இருக்காங்க. இதுதான் இப்ப ப்ராப்ளம், என்ன பண்ண. அது நிராசையின்றே தெய்வம் உண்டோ, ஆசை விட விட ஆனந்தமாமே. இந்த குரல்ல ரொம்ப அழகான குரல்கள். இந்த ஏன் இந்த ஆசை அமைதி அடையாதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு ஒரு சேவகன், அவர் அன்றாட என்ன பண்ணுவாங்க, ஆமா கொஞ்ச நாளாக பார்த்தா ரொம்ப முகம் வாடி ஒரு மாதிரி ஆள் இருந்தார். இன்னைக்கு என்ன ஆச்சு, நம்ம கூட பார்த்தா கேட்பல, என்ன உனக்கு ஆச்சு, என்ன கஷ்டம், இல்லை ராஜா எனக்கு சம்பளம் பத்தலை. சரி அப்படியா, சரி சம்பளம் அதிகமா கூடுதலாக கொடுத்தா அப்புறம் சந்தோஷமா இருப்பாருன்னா, அப்பவும் சந்தோஷமா இல்லை, இருக்க இருக்க இழைச்சி வேற போறார், முகத்தில் வேற ஒரு சோர்வு, சந்தோஷமா இருக்கல. மறுபடியும் கேட்டார், மறுபடியும் கொடுத்தார், மறுபடியும் அதே நிலையை தான். அப்போ கேட்டார் ராஜா, கேட்டார் என்ன உங்களுடைய வீட்டில் நிறையாத குடத்தில் ஒரு தங்கம் இருக்கா வீட்டில்ன்னு கேட்டார். ஒரே அதிர்ச்சி, அது இவனுக்கு ராஜாவுக்கு தெரியும். முதல் கொண்டு போய் அது எங்கே எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டோ அப்புறம் தான் நீ உருப்படுவேன்னு சொல்லி சொன்னான். அது என்னன்னா, இவன் காட்டுக்கு போவான், ராஜா வீட்டில் வேலை பார்த்த பிற்பாடு காட்டுக்கு போய் விறகு சேகரத்துக்கு போவான். அப்படி போகும்பொழுது ஒரு அசரீர் பேய் உனக்கு குடம் நிறைய தங்கம் வேணுமான்னு கேட்டது. ஏன்னா வேண்டான்னு சொல்லுமா, ஒருத்தர் அழகா சொன்னார். அதாவது ராமர் விக்கிரகம் அது வந்து செம்பில் இருக்கு, ராவணன் விக்கிரகம் தங்கத்தில் இருக்கு. ராவணனு ராவணி என்ன பண்ணுவோம், ராமருடைய பெருமைகள் மறு வேல்யூஸ்லாம் உயர்வாக பேசுவோம், ராவணனை பற்றி நம்ம குறைவாக தான் பேசுவோம் அரக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரெண்டு விக்கிரகத்தில் எந்த விக்கிரகம் வேணும்னா என்ன சொல்லுவோம், செம்பாலான ராமர் விக்கிரகம் வேணுமா தங்கத்தாலான ராவண விக்கிரகம் வேணுமா, ரெண்டுமே ஃப்ரீன்னு சொல்லி சொன்னா ராமர் கடைக்கட்ட அவர் எப்போ இருப்பாரு, ராவண விக்கிரகம் கொடுங்க, ஏன் அது தங்கத்தாலான அதுதானே போகும். அந்த மதிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மெட்டலுக்கு அந்த வேல்யூக்கு வந்துடுச்சு. அது போல அது கிடைச்சிது, சரி நீ வீட்டுக்கு போய் கொடுங்க வச்சிடுறேன், அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், வீட்டில் நீ வீட்டில் போய் பாரு, உனக்கு குடத்து நிறைய தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு குடம் அது நிறைய தங்கம் இருக்கு. திறந்து பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம், யாருக்கும் சொல்லலை. ஆனால் அந்த தங்கம் எப்படி இருந்தாங்க, திறந்து பார்த்தா கழுத்த அளவுக்கு தான் இருந்தது, அது முழுக்க நிறையல. இப்போ என்ன பண்ணா, அது வந்த பிற்பாடு அதை எடுத்து செலவு பண்ணியிருக்கலாம் இல்லையா, அது நிறைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மதுரையில் சொல்லுங்க பாருங்க, உங்காத துங்காதுன்னு சொல்லுங்க பாருங்க. அப்படி என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமாக தன் செலவெல்லாம் குறைச்சி, சாப்பாட்டை குறைச்சி, சம்பளத்தில் தங்கமாக அதே போல் காயின் வாங்கி வாங்கி போட ஆரம்பித்தான். ஏன்னா சரியாகுமா,
போதில்லை, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறையல, அது நிறைய மன நிறையாது. அது அதுதான் அதோட ரகசியமே. இது ராஜாவுக்கு ஏற்கனவே அப்படி ஒன்று வந்து ராஜாவுக்கும் அப்படி ஒரு கதை ஆச்சு. ஆகினாலே சொல்லிட்டார், முதல்ல அதை கொண்டு போய் போட்டுனாதான் நான் உருப்படுவேன், ஒழுங்காக நிறைக்க முடியாத தங்கம். அது போல நம்முடைய மனதும், நம்ம மனதில் ஒரு ஆசையும் நிறைக்கவே முடியாததாக இருக்கு. எது நம்ம வைத்த போல மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட்ருப்போம், இப்போ 8 மணிக்கு என்ன ஆகும், அப்படி சாப்பிட்டு படுத்துதான் இருப்போம், காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன மறுபடியும் வயிற்றை எப்படி நிறைக்க முடியாது. அதே போல மனசே நாமும் என்ன போட்டாலும் நிறைக்க. ஆகவே ஆறா இயற்கை அவா நீ பெண், இந்த மனசை நிறைக்கவே முடியாது. அந்த ரெண்டையும் பூமியாக ஒரு தன்மையாக ஸ்டேஜாக இங்க சொல்றார். லயம் சொல்லி சொன்னா அடக்கத்தை அமைதியை சொல்லி அர்த்தம். நிராசையையும் பிராணலயத்தையும் பூமி என்றது இங்கு உருவகம். நிராசை என்ற ஒரு பூமி, பிராணலயம் என்ற ஒரு பூமி என்று ரெண்டு பூமி இங்க சொல்றார். அதுக்காக அது அந்த ரெண்டு பூமி எங்க இருக்கு சுவாமி கேட்காதீங்க. இது பூமியாக ஒரு உருவகம் பண்ண. நாம வந்து கைவல்லி நவநீதம் படிச்சிருந்தோம், சந்தேகத்தை எழுதிய படலத்துல 145வது பாட்டு முதல் 155வது பாட்டு வரையிலும் ஞான பூமிகள் 7 அஜ்ஞான பூமிகள் 7 சொல்லி சொல்லியிருக்கா. அங்கே விரிவாக பார்த்துருக்கோம். இந்த சந்தேகம் தெளிதலில் 2வது பாட்டில் நான் நினைக்கிறேன், 21வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கைவிழி நவநிலை பாடலில் ரொம்ப அழகாக அங்கே விளக்கி சொல்லியிருக்கார் எது எது என்னென்ன. அதெல்லாம் மனதுடைய தன்மைகளை தான் சொல்கிறார். அஜ்ஞான நிலை நம்மளோட மனது எப்படி இருக்கும், ஞான நிலை நம்மளோட மனது எப்படி இருக்கும், அதை பற்றி விஷயம் அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். தாய்மணர் இன்னொரு சொல்கிறார், 1-2 விவகாரம் கடந்த 7 யோக பூமின்னு வேற சொல்லி சொல்கிறார். அடுத்து இதெல்லாம் உருவகம் தானே தவிர அதை தேடியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படிலாம் ஒரு பூமி தனியாக எங்கேயும் இல்லை, நாம தான் பூமியில தானே இருக்கிறோம் இந்த பூமி. ஆக அடுத்து பாருங்க, கற்றயம் சடை மௌனி, மௌன குருவாக வந்த இறைவனர் எப்படி இருந்தாராம், ஜடாமுடியோடு இருந்தார் சொல்லிட்டு அவருக்கு வந்த குருவை சொல்றார். ஆமா, முதிர்ந்த, அடுத்து பாருங்க, முதிர்ந்த பழக்காயை ஒன்றாய் பழுக்க வைக்க, நன்றாக பழுத்த பழம் ஒன்று இருக்குமா, அது என்ன பண்ணுமா, மற்ற பழங்களை பழுக்க வச்சிருமா. இது எந்த பழத்தில் அது இப்படி நடக்கும் சொல்லிச்சுன்னா, வாழைத்தாரில் தான் அப்படி நடக்குமா, அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. மற்ற பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு வேறு ஏதோ பண்ணுவாங்க, இங்கே வாழைத்தாரில் ஒரு பழம் பழுத்திருந்தா அந்த ஒரு பழம் என்ன பண்ணிடுமா, மீது தார் முழுக்க பழுக்க வச்சிடுமா. அதைத்தான் இங்கே சொல்கிறார் சொல்லி சொல்கிறார். கற்றயம் சடை மௌனி தானே கனிந்த கனி, தானே கனிந்த கனி, கனிவிக்க வந்த கனி போல். என்னை நீங்க பக்குவப்படுத்தி பண்படுத்தி என்னை பழுக்க வைப்பதற்கு வாக்கு பழுத்து மனம் பழுத்து நோக்கும் திருக்கூத்துன்னு சொல்றார். அப்படி செய்வதற்காக எப்படி வந்தீங்க, குருவாக வந்தீங்க, வந்த குரு எப்படி இருந்தார், சற்றயம் கற்றை இல்லையா சடை மௌனி, கற்றயம் சடை மௌனி ஜடாதாரியா வந்தார் சொல்லி சொல்றார். சிவபெருமான் எப்படி இருக்கார், ஜடாதாரி தானே சொல்லி சொல்றோம். அந்த கனி போல் என்னை காயான என்னை கனிவிக்க வந்தாய் சொல்லி சொல்றார். நான் ரொம்ப ராவா இருந்தேன், காயா இருந்தேன், என்னை கனி போல் ஆக்கி வைத்தாய். 10 மாற்று தங்கமாக்கிய பணி கொண்ட பட்சத்தை என் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றார். 10 மாற்று தங்கமா என்ன குடம்போட்டியப்பா, நீ தானே பண்ணினேன் அந்த குருவை நினைச்சா சொல்றார். அப்படி பண்ணி என்ன, நான் கனிவினோடு கனிவாய் திறந்து. இதுல இந்த கனி கனி என்ற வார்த்தை நிறைய போட்டிருக்கார். இந்த இடத்துல கனிவினோடு கனிவாய் திறந்து சொல்லி சொன்னான். முதல் கனிவு மன இலக்கத்தையும், இரண்டாவது கனி கொவ்வை செவ்வாயை போன்ற அந்த வாயை திறந்து எனக்கு நீ என்ன பண்ண, நீ நிறைய சொல்லி கொடுத்தப்பா, உபதேசம் செய்த. கொவ்வை கனி போன்ற சிவந்த வாயை திறந்து இந்த ஒன்றை சொல்லி சொன்னது ஒப்பற்றதாகி உபதேச மொழி சொல்றார். குருவினுடைய உபதேசம் என்னவா, ஒப்பற்றது, ஈக்குவல் பண்ண முடியாது, அதுதான் சொல்றார். அந்த உங்களுடைய திருவாயால் நீங்க எனக்கு நிறைய விஷயம் சொல்லி இருக்கீங்க, அது மட்டும் இல்ல கனிவனோடு கனிவாய் திறந்து எனக்கு நீங்க வார்த்தையும் சொல்லி இருக்கிறீங்க. சில நேரங்கள் மௌனமாக இருந்து கையினாலும் முத்திரையினால் சின்முத்திரையினால் உண்மையை உபதேசித்திருக்கிறீர்கள், அருளி இருக்கின்றீர்கள்.
ஆனாலும் நான் என்னவா இருக்கேன், ஒன்றை ஒப்பற்றதாக உபதேச மொழியை கேட்ட பிறகும் சின்முத்திரை சின்முத்திராக செங்கைக்குள்ளே அடக்கின்னு சொல்றார். சின்முத்திரையை காட்டிய பிறகும் கூட கையால் குறிப்பால் உணர்த்திய பிறகும் என்னுடைய நிலை என்ன, ரொம்ப அழகா சொல்றார். நீங்கள் செய்தருளிய உபதேசத்தின் வழி நின்று அதன் பலனை பெற்றவனும் அல்லு. எனக்கு அந்த பலன் கிடைச்சதுன்னா கிடைச்சதா கேட்டா, பெற்றவன் இல்லை. சரி, ஒண்ணுமே கிடைக்கலையா, பெறவே இல்லையா சொல்லி சொன்னா, பெறாதவனும் அல்ல அப்படின்னு சொல்ல முடியலன்னு சொல்றார். ரெண்டும் கெட்ட நிலைன்றாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. முழுக்க நான் பெற்று விட்டேன்னு சொல்ல முடியல, அப்ப ஒண்ணுமே சொல்லலையாப்பா, கிடைக்கவே இல்லையாண்ணா அப்படின்னு சொல்ல முடியல. உங்க வார்த்தை மனசுல இருக்கு, உபதேசம் மனசுல நிக்கிறது, அதுல நிக்க முடியலன்னு சொல்லி சொல்ற வார்த்தை இருக்கு. அந்த வழியில நான் நிற்க முடியும். ஒன்றை பெற்றவனும் அல்லேன், பெறாதவனும் அல்லேன். பெம்மான் மொழியையும் தப்பி என் பேதமையால் விதிவசத்தால் அந்தோ அலைந்தேன் என் விதிவசமே சொல்லி சொல்றான். பெம்மான் மொழியையும் தப்பி பேதமையால் அலைந்தேன் அந்தோ என் விதிவசம். தாய்மலர் தான் இந்த இடத்துல சொல்ற. ஆக பெற்றவனும் அல்லேன், பெறாதவனும் அல்லேன். இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்மையே சொல்றா போல இருக்கும், அல்லது நம்முடைய மனநிலையே தாய்மலர் சொல்றது போல இருக்கும். நமக்கு தெரியுது இல்லையா, தெரியுது போக வழியும் இல்லை, பாதை சிக்குது சிக்குது வாழை பெண்ணே சொல்றது போல வழி தெரியுது, போக முடியல, பயணம் பண்ண முடியல, நடக்கிற நடக்கிற தூரம் வந்து குறையவே இல்லை. அப்ப என்ன பண்றேன்னா, குருமகராஜ் சொன்னது போல இரவு முழுக்க படகு துடுப்பு போட்டார், காலையில பார்த்தா அதே இடத்துல தான் இருக்கார். என்ன ஆச்சுன்னா, படகை கழட்டி விடாம துடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தார். அது போல சில நேரத்துல இன்னொரு கதையும் சொல்லுவாங்க, செக்கு மாடு இருக்கு இல்லையா, அது வேற வண்டி மாடு கிடைக்காம செக்கு மாடு வண்டியில கட்டிட்டாங்க. பார்த்துடலாம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நம்ம போற இடத்த பத்தி சேர்ந்துருப்போம் நினைச்சா பார்த்தா அது அந்த அங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கோம், அது அப்படிதான் சுத்தம், வண்டி இழுக்க. அது போல மனசு ஒரே விஷயத்த அப்படியே சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கு, வெளியே வரலன்னா. அதான் சொல்றேன், அந்த நிறைவின்மையால் குறைவுடைய மனதால் நான் அல்லது மனம் பெருக்க தவிக்கின்றது சொல்லி சொல்ற. பெருக்க தவிக்கின்றது, அதனால் உளறுகின்றது. அதுவும் எப்படி இருக்கு சொல்லி சொன்னா, உதாரணம் சொல்ற, தாய்மார்களுக்கு ரொம்ப இளகிய மனது, உண்மைதானே, இளகிய மனது. அவர்களால் சின்ன சோகத்தை கூட தாங்கிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு ஏதோ சின்ன சிரமம்னால என்ன பண்ண முடியாது, அப்பா கூட சரி அப்படின்னு பார்க்கலாம், அம்மா அது முடியவே முடியாது. அவ்வளவுதான், என்ன சொல்லணும், நமக்கு வந்தா கூட பரவாயில்லைங்க, குழந்தைங்களுக்கு வந்தா நம்மளால தாங்க முடியல அப்படிலாம் சொல்லி சொல்லுவோம். இளகிய மனது, அதனால அவங்களுக்கு என்ன ஆகுமா, அந்த வருத்தம் துக்கத்தினால கண்ணீர் மேலிட்டு விடுமா, தாங்க முடியாது. ஆனால் சில நேரத்துல இந்த கண்ணீரை வைத்து நிறைய காரியத்தை நிறைய பேர் சாதிச்சிடுறாங்க. அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, கண்ணீர் விட்டு சாதிச்சுடுவாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு குழந்தை, நான் சொல்றது 15-20 வருஷத்துக்கு முன்னே, சென்னையில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலை நேரம் 6 மணி 6:30 ஏதோ ஒரு இடத்துக்கு ஸ்கூட்டில் போனேன். ஸ்கூட் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் சிக்னல் இருக்குது, சிக்னலில் நிற்கலை, எல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குன்னு கிராஸ் பண்ணிட்டான். கிராஸ் பண்ண உடனே அங்கே ஒரு நேரம் சரியில்லை, ஒரு கான்ஸ்டபுள் இருந்தால் டிராஃபிக் கான்ஸ்டபுள் நிறுத்திட்டார். எப்படி நீ வரலாம், சிக்னல் தாண்டி கிராஸ் பண்ணி வரைய தவறான சிக்னலை சொன்னான். இதுக்கு என்ன பண்ணுறதுக்கு புரியல, ஓன்னு அழுதுட்டான். அழுத உடனே அவருக்கும் பெண் குழந்தை இருக்கும் போல இருக்கு, அதனால சரி சரி போயிட்டோமா போயிட்டோமா, காலையில் விவகாரம் வேண்டாம் வந்து. அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தினால பொற்கொழுந்த, சாமி நான் இன்னைக்கு வருணாஸ்திரத்தினால ஜெயிச்சிட்டேன், என்னன்னா ஓன்னு அழுத விட்டுட்டார் அவரு இல்லையா. அவருக்கும் எல்லாரும் பெண் குழந்தைங்களும் இருக்கிறவங்க தான், எல்லாருமே மனுஷன் தானே. அது போல கண்ணீர்னால சில காரியங்களை சாதிக்க முடியும், அதுக்காக சொல்ல வந்து. பெண்ணீர்மை என எண்ணிரு கண்ணீர் இறைத்து பேய் போல் சொல்லி சொல்றார். பேய்க்கு ஆட்பட்டவன் போல இருக்க இந்த உலகம் என்ன பண்ணுதான், சுத்தி சிரிக்கிறாங்க. என்ன பார்த்து சுற்றி நகை செய்யவே அலைய விட்டாயெனில் சொல்ல இனி வாயும் உண்டோ. சர்வஜ்ஞனாகி இறைவா உனக்கு எல்லாம் தெரியும், எல்லார் மனசுல நீதானே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா, கடவுளுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி, எப்படி தெரியும், அவர் என்ன எப்படி பார்க்கறார் அப்படிலாம் சொல்லி சொல்றோம். ஒரே சிம்பிள் விஷயம்தான்,
அவர் எல்லார் மனதிலும் இருக்கிறார். ஆகின எல்லார் மனதிலிருந்து அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார் எல்லாரை பற்றி, எல்லா விஷயங்களை பற்றி. அதனால்தான் கடவுளுக்கு தெரியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. அதுதான் அந்த சர்வஜ்ஞனாக இருக்கக்கூடிய உனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு யாரும் சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை, எல்லாம் அறிகின்றவன் நீ. அப்படி இருக்கும்பொழுது நான் என்னத்தை பேசுறது? நீங்க தான் பாத்தீங்களா நான் என்னத்தை சொல்லுன்னு சொல்றேன் பாருங்க. அதே போல இனி சொல்ல இனி வாயும் உண்டோ. ரொம்ப அழகா சொல்றார். அவருடைய மன வருத்தத்தை, மனத்தில் ஏற்பட்ட எண்ணத்தை ரொம்ப அழகா இங்க சொல்றார். தூய முக்குண வசப்படாத மேலான பேரொளி பிழம்பு இன்பக் கடலே, ஐம்பொறிகளாலும் பற்றப்படும் ஐம்புலன்களாகிய பற்று அற்று அவாவின்மை ஆசையற்ற தன்மை என்று சொல்லப்படும் ஒரு பக்குவ நிலையில், அந்த நிலையிலே நிலைத்திருக்கும் பொருட்டு அதனை பற்றி பிடிப்பதற்கு ஏதுவாக பிராணனை அடக்க மூச்சு பயிற்சி என்ற ஒரு நியமம் இருக்கு, நிலம் இருக்கின்றது. இவற்றை பற்றி நிற்க மனம் இருக்க அதுவும் அமைதி அடை. என்ன பிராணாயாமம் அல்லது பிராணலயம், பிராணசாமியம் மட்டும் பார்த்துருக்கணும். நம்ம ரமண மகர்ஷி பிராணசாமியம் சொல்லி சொல்லலாம். பிராணனை அமைதி கொடுக்கிறது எப்படி படுறது? மூச்சை இழுத்து விடுறது அந்த வேலையெல்லாம் இல்லை, அமைதியாக நம்முடைய சுவாசத்தை கவனிச்சாலே சுவாசம் அமைதி அடையும். நம்ம தியானத்தில் சொல்லி கொடுத்துருவோம் ஆரம்ப காலத்தில், தியான பயிற்சியில் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானத்தில் இந்த பிராணனை கவனிக்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம். நம்முடைய சுவாசத்தை அமைதியாக கவனித்தாலே, வெளியேயும் உள்ளேயும் சென்று வருகின்ற சுவாசத்தில் நம்முடைய கவனம் இருந்தால் மெது மெதுவாக சுவாசம் அமைதி அடைந்து ஒரு அளவிற்கு சென்று வந்து கொண்டு அது நாம் ஒரு பயிற்சியாக சொல்லி கொடுத்துருவோம். அதெல்லாம் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன், சில பேர் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நிற்க மனம் அமைதியை அடையும். இதனை அறிவிக்க திரட்டி கட்டப்பட்ட அழகான செடாமுடியோடு விளங்கும். ஒரு அழகா சொல்ற திரட்டி கட்டப்பட்டதா அந்த முடியும்? அப்படி இப்படிலாம் இல்லை, நல்லா அழகா ஒழுங்கா தலையெல்லாம் வாரி, யார் வாரி விட்டாங்க தெரியல. நம்மளாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு அம்மா தலையை வாரி விடும், அவருக்கு யார் வாரி விட்டாங்க? பார்வதி தேவி வாரி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி விளங்கும் மௌன குரு. அவரு தானே குருவா வந்திருக்கிறார். அதனால மௌன குரு என்ற நீங்கள் ஒரு வாழ்த்தாரில் முதலில் ஒரு கனி தானே கனிந்து, அந்த தானே கனிந்த ஒரு கனி ஏழைய கனிகளை கனிவிக்க வந்தது போல், நான் கண்ட நெறி இந்நெறி என்று திருவுலத்தில் இரக்கம் கொண்டு என்ன பண்ணார் குரு? சொன்னார், இங்க பாருப்பா எனக்கு என்று குருவானவர் சொல்லி கொடுத்தார், நான் அந்த நெறியில உண்மையை தெரிஞ்சிருக்கேன், அந்த நெறியை உனக்கு நான் சொல்லி கொடுக்கின்றேன் என்று உங்களுடைய திருவுலத்தில் என் மீது இரக்கம் கொண்டு கொவ்வை கனி போன்ற சிவந்த உதடுகளுடன் கூடிய தனது வாயினை திறந்து ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா சொல்லி இருக்கிற அந்த விஷயத்துல நான் அதுல என்னென்ன ஒன்று பெற்றேனா அல்லது பெறாதவனா ரெண்டுமே சொல்ல முடியல. அதனால் என்ன ஆகின்றது என்று மனதில் ஏற்பட்ட அந்த கலக்கத்தினால் உடல் இழைத்து அரற்றி தவிப்பெய்தி துணையின்றி வாழ முடியாத பெண்மை போல இரு கண்களிலும் கண்ணீர் பெருக, இலகிய உள்ளம் படைத்தவனைப் போல நான் பேய் போல் இருக்க என்னை சுற்றி நின்று உலக மக்கள் எள்ளி நகையாட அலைய விட்டாயாயின் இது குறித்து மேற்கொண்டு எடுத்து கூற எனக்கு வாய்தான் இருக்கின்றதா? அடுத்து ஏழாவது பாடல், உன்னுடைய அடியாரோடு நான் சேர்ந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற. அரும் பொனே மணியே என் அன்பே, என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே என்று என்று பாடினேன் ஆடினேன் நாடி நாடி விரும்பியே பூவினேன் உளறினேன் அலறினேன் மெய் சிலிர்த்து இரு கை கூப்பி பின் மாறி என என் இரு கண் மாறி பெய்யவே வேசற்று அயர்ந்தேன் யான் இரும்பு நேர் நெஞ்சக கல்வனானாலும் உனை இடைவிட்டு நின்றதுண்டோ
என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ யாதேனும் அறியா வெறும் குறும்பனேன் எண்ணினும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டாய் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரம்ஜோதியே சுகவாரியே தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்னை கைவிடாமல் உன்னுடைய பக்தர்களோடு என்னை சேர்த்து வைத்து அருள வேண்டும் சொல்லி கேட்கிறார். அதாவது சத்சங்கத்தினுடைய விசேஷத்தை இங்க சொல்றார். நல்ல அன்பர்களோடு இருந்தா எதை பேசுவோம்? தானே பேசுவோம், நல்ல விஷயத்தை தானே பேசுவோம். அது என்ன ஆகும்? நமக்கு ஏற்பட்ட ஒரு தொய்வு மற்ற விஷயங்களை சரி செய்து நம்மை உற்சாகப்படுத்தும். அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் சொல்லி சொல்லுவோம். ஆகினால இந்த சத்சங்கம் என்பதை விட்டுடக்கூடாது என்பது இங்கு நமக்கு தெரிகின்ற விஷயம். சத்சங்கத்தை எப்பவும் விட்டுறக்கூடாது. சத்சங்கம்னா நல்ல விஷயங்களை சொல்லுபவர்கள் பேசுபவர்கள் அவர்கள் அடங்கிய குழுவோடு நாம் இணைந்து இருப்பது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே சொல்றது போல அவர்களோடு நம்ம தொடர்பு இருந்தால் அவங்களுடைய சுபாவம் அவங்களுடைய பக்குவம் அதெல்லாம் நமக்கு வரும். நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க பழக்கம் நமக்கு வரும். அதுக்கு தான் இது சொல்றேன். இங்க பாருங்க, அரும் பொனே, இது அருமை பொன்னே என்பதை குறிக்கின்ற சொல். அரும் பொனே என்பது தேடுவதற்கும் கிடைத்ததற்கும் அருமை உடையது. ஆகவே அரும் பொன்னே தங்கம் அப்படித்தானே. ஏன் தங்கத்துக்கு அவ்வளவு விலைன்னா ரொம்ப ரேர் மெட்டல் அது, அதனால அதுக்கு அந்த விலை இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பொன்னே என்பது தான் இங்க பொன்னே சொல்லி சொல்றார். அடுத்து மணியே, மணி சொல்ல ரத்தன மணியை சொல்றார். ஏன் இதுக்கு ரத்தனம் மணி மணியின் பேர் வந்துதான் ரொம்ப அழகா சொல்றார். இந்த மணியானது கழுவிய பிறகு பிரகாசிப்பது, ஆகினால அதுக்கு பேர் மணின்னு சொல்லி அர்த்தமா நமக்கு தெரியல. பாருங்க தமிழுடைய விசேஷம் அதெல்லாம். மண்ணுதல் சொன்னா கழுவுதல், அதனால் மணியே என்றார். ஆக அரும் பொனே மணியே, என் அன்பே, என் அன்பான அறிவே, அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே என்றென்று பாடினே நாடினே. ஞானி ஒருவன் அன்பே என்று அழைப்பதற்கு உகந்த பொருள் எதுவா? பரம்பொருள் ஒன்றுதான். என் அன்பே என்று கூப்பிடுறது இறைவனைத்தான் ஞானி அப்படி கூப்பிடுவான். அப்ப அவனுடைய அன்பை எல்லாம் எங்க வச்சிருக்கான்? நம்முடைய அன்பெல்லாம் நிறைய இடத்துல அங்கங்க பிச்சு பிச்சு வச்சிருக்கோம். நம்ம அன்பெல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துல, பிள்ளைங்க மேல, பொண்ணு மேல, பேர மேல, பேத்தி மேல, கணவன் மேல, மனைவி பேர்ல, உறவுகள் பேர்ல, அப்பா பேர்ல, அம்மா பேர்ல, அதான் தப்பு இல்லை, அதெல்லாம் இருக்கணும். அந்த அன்பு தான் நம்ம சேர்த்து விட்டு இருக்கின்றது. அந்த அன்பை கொடுத்து தான் நாம் பெற வேண்டிய பக்குவத்தை பெறணும், அது வேற விஷயம். ஆனால் இங்க ஞானியுடைய அன்பு முழுக்க என்னவா? ஒரே இடத்துல குவித்து இறைவன் இடத்துல வச்சுட்டான். அதனால தான் என் அன்பே என்று சொல்லுகின்றார். என் அன்பே, பழைய சினிமாலாம் பார்க்கலாம் இந்த வார்த்தைகள்லாம், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அது வேற. இங்க என் அன்பே சொல்லி சொல்றது ரொம்ப அழகா சொல்ற. ஞானியினுடைய அன்பே என்ற வார்த்தைக்கு உரித்தான பொருள் பரம்பொருளே. ஆகவே என் அன்பேன்னு சொல்லி சொன்னார். தாய் மன்னர் என் அன்பே என்று அழைக்கின்றார். இறைவனை பார்த்து என் அன்பே, நம்ம இது வரைக்கும் அப்படி அழைச்சிருக்கிறோமா? சாமியை பார்த்து என் அன்பே அப்படி சொல்லி அழைச்சிருக்கிறோம். கண்ணு இருக்குதா காது இருக்கா அப்படின்னு நல்லவே இல்லை, நீ எங்காவது செய்யல இது செய்யல, நீ என்னப்பா சாமி நீ இல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அன்பேன்னு அன்பா நம்ம கூப்பிட்டுருக்குறோமா? ஸோ என் அன்பே, உலகத்தவர்கள் உலக அன்புக்காக ஏங்கி அதுக்காக தியாகம் பண்றாங்களா? ஞானி இறைவன் மேல் செலுத்தின அன்புக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து விடுகின்றான், தியாகம் செய்து விடுகின்றான். தியாகே நைக்கே அமிர்த தத்துவ மானசுக்கு சொல்றார்கள். சொல்றேன் ஞானி தெய்வ அன்புக்காக தெய்வத்துக்கு தன்னை தியாகம் செய்து விட்டவன். அதனாலதான் தாய்மன்னர் சொல்றார், அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. அன்பால் கரைந்து கரைந்து உருகி அண்ணா அரசு என கூவி பின்புற்றழும் சே என விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்ப கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடற்கொழுந்து.
அன்பு. அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவிலா. அன்பே சிவமாவது ஆறு மறிந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தார். இந்த அன்புன்றத சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்க எமோஷனுக்கு ஒரே ஒரு எமோஷன் தான் இருக்கு, இந்த அன்பு தான். அந்த அன்பினுடைய பரிணாமம் தான், அதிலிருந்து வந்தது தான் வெறுப்பு, கோபம், துவேஷம், எல்லா எமோஷன்ஸும் அதிலிருந்து வந்தது தான். இருக்கிறது ஒன்றே ஒன்றே ஒன்று தான் அன்புன்னு சொல்லி சொல்லுவோம். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே சொல்லி. ஆக பரம்பொருளை பேரன்புடன் நேசிப்பவர்களுக்கு என்ன ஆகின்றதான், உலகத்தில் இருக்கின்ற பேரன்புடன் நேசித்த என்ன கிடைக்கிறது நமக்கு, உங்களுக்கே தெரியும் என்ன கிடைக்கும்னு சொல்லி தெரியும். இங்க பரம்பொருளை பேரன்புடன் நேசித்தால் என்ன கிடைக்கிறதா, பேரறிவு நமக்கு வருகின்றதான், அறிவு நமக்கு வருதுன்னு சொல்லி சொல்றார். இந்த வாழ்க்கை தத்துவத்திற்கு உதாரணம் தாய் மாணவரேன்னு சொல்லி சொல்றோம். அதுதான் இங்கு அவருடைய வார்த்தையை நமக்கு நிரூபிக்கின்றது. தன்னுடைய அனுபவத்தை அவர் என்ன சொல்றார், என் அன்பான அறிவே. தன் அன்பை இறைவனிடத்தில் செலுத்தினார், அதனால அவர் கிடைத்தது என்னவா, அறிவு, தெளிவு, ஞானம். மேலும் இதுல ஒரு உள்கருத்து இருக்கு, நம்ம பார்த்திருக்கின்றோம் பகவத்கீதையில, பக்தி யோகத்தோட விரிவா நாம் பார்த்திருக்கிறோம், நாரத பக்தி சூத்திரத்திலும் பார்த்திருக்கிறோம். பொது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான், நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு பக்கத்துல யாரோ குடி வந்திருக்கார், அல்லது யாரோ ஒரு புதுசா ஒரு ஆள் இருக்கார், அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன, அவரை பத்தி எந்த விதமான அபிப்பிராயம் நமக்கு இல்லை, ஏதோ பார்க்குறோம் பார்த்த உடனே அவ்வளவுதான். அந்த ஒருப்பாடு குடி வந்திருந்தாருன்னா ரெண்டு நாள் பாக்குறோம், மூணாவது நாள் பாக்குறோம், நாலாவது நாள் பாக்குறோம், பார்த்த ஒருப்பாடு ஹலோ ஹலோ அவ்வளவுதான் பேசுவோம், எப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கும் அவருக்கும் கொஞ்சம் அந்த வேவ் லென்த் சொல்றாங்க பாருங்க, ஒத்து இருந்ததுன்னா உங்க பேர் என்ன, அதோட பேர், அப்புறம் நீங்க என்ன வேலை செய்யறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்து அவரும் நம்ம இடத்த விசாரிப்பார். அப்ப நம்ம கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் அன்பு இருந்ததுன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க நினைப்போம், அவரை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவர் மேல என்ன ஆகும், ஒன்னு அன்பு வரும் அல்லது ஒரு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்தா விட்டு விலகிடுவோம், அன்பு இருந்தா மறுபடியும் விசாரிப்போம், அவர் வீட்டை பத்தி கேட்போம், குடும்பத்தை பத்தி கேட்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம நெருங்கிடுவோம். இது என்னன்னா, யார் பேர்ல அன்பு இருக்கோ அவரை பற்றி அறிவை பெறுவதற்கு அந்த அன்பு வழியா இருக்கு. அறிவு வர வர அவர் மீது நமக்கு அன்பு அதிகமாகின்றது. அதே போல இறைவனை முதல் அன்பு நாம செலுத்தும் பொழுது அந்த இறைவனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, அவரை பற்றி அறிவை பெறுவதற்கு முயற்சி பண்றோம். அவரை பற்றி தெரிய தெரிய நமக்கு என்ன ஆகின்றது, அந்த இறைவனை பற்றிய விஷயங்கள் தெரிய தெரிய அவர் மீது நமக்கு ஒரு அன்பும் பற்றும் பக்தியும் வருகிறது. அதுதான் பக்தி அதிகமாக தெரிகின்றது. அப்போ அன்பு அறிவை தரும், அறிவு அன்பை வளர்க்கும், ரெண்டும் ஒன்றை ஒன்றை காம்ப்ளிமெண்ட் பண்றது, ஒன்றை ஒன்றை நிறைவு செய்வது. அதனால்தான் சொல்லுவோம், அன்பு என்ற பக்தி இருக்கே, பக்தி ஞானத்தை கொடுத்து நிறைவு பெறும், ஞானம் பக்தியை முழுமைப்படுத்தும், ரெண்டும் வேற வேற இல்லை. அதெல்லாம் நம்ம அங்கே ரொம்ப பெரிய அளவுக்கு விசாரம் பண்ணியிருக்கோம் பக்தி யோகத்துல. ஆகவே இங்க ரொம்ப அழகா சொல்றா, என் அன்பான அறிவே, அதுதான் இங்க பக்தி யோகம். மற்ற இடத்து பார்த்த பெரிய விஷயத்தெல்லாம் ரெண்டு வரையிலே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, என் அன்பே அன்பான அறிவே. அது என்ன அன்பான அறிவு, அன்பா அடிப்போமா, அன்பாவும் அடிப்போம், கொஞ்சம் வேகமா அடிச்சுட்டு நான் சும்மா அன்பால் அடிச்சேன்னா அடி வாங்கினவருக்கு தானே தெரியும், அது வேற. இங்க அன்பு என்பது பக்தி, அதன் மூலமாக உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டு, அன்பு பெருக பெருக அந்த அன்புக்குரியவரை பற்றி அறிவை பெற முயற்சி பண்ணுவோம். அறிவு அதிகமாக ஆக நம்முடைய அன்பை அது என்ன பண்ணும், வளர்த்து கொடுக்கும். அதனாலதான் இன்னொன்னு நம்ம பார்த்தோம், பக்தி என்பது ஆட்டிடியூடு, அது பாவனை. அந்த பாவனை என்ன பண்றது, நம்மை செயல்படுத்த ஆக்ஷன் பண்ணுது. ஆக்ஷன் அதிகமாச்சுன்னா ஆட்டிடியூட் அதிகமாகுது. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு, பக்தி என்பது பாவனையா செயலா, அது ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். கடைசியில் என்ன பண்ணோம், பாவனைத்தான் அங்கு முக்கியம். நம்ம என்ன பாவனையோடு செயல் செய்கின்றோமோ, உள்ள இருக்க பாவனை சரியாக இருந்தால் நாம் எந்த செயல் செய்தாலும் அது ஏற்புடையதாகின்றது. அதன் உதாரணம் பார்த்தோம், கண்ணப்ப நாயனாரோட வரலாறு பார்த்தோம். அன்பினால் செய்த செயலினால கடைசியில் என்ன ஆடித்து, அந்த அன்பினால் தான் அடுத்த கண் எடுத்து வைக்கிறது, தன்னுடைய கண்ணை எடுத்த அடையாளம் தெரியாது என்பதுக்கு அடையாளத்தை என்ன பண்ணாரு, தன்னுடைய காலில் செருப்பு இருக்கு அது கூட நினைக்கல. நம்ம செருப்போட செருப்பு காலோட கோயிலுக்கே போக மாட்டோம், ஆனால் அந்த காலோடு எடுத்து பகவானுடைய திருமுகத்தில் வச்சா இருக்கும் பொழுது பகவான் கோச்சுக்கிட்டாரா,
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டு கண்ணப்பான்னு சொல்லி சத்தம் போட்டே, அது கண்ணுடாது பண்ணாதடா. அத நாளாரில் கண்ணிடைந்து அப்ப வல்ல நல்லே, இனி ஆளாவது எங்கனே காலத்தி அப்ப இருக்கே சொல்லி சொல்ற. அதனால அங்க பாவனையா செயலா, பக்தி பாவனை மட்டுமா செயலா சொல்லி சொன்னா, பாவனை செயல்படுத்தும், செயல் என்ன பண்ணும், பாவனை அதிகமாக்கும். கடைசியில அந்த பாவனை தான் அங்க முக்கியம். எந்த பாவனையோடு நாம் செயல் செய்கின்றோமோ, அந்த செயலில் குற்றம் இருந்தாலும் அந்த பாவனை செயல் உள்ள குற்றங்களை நீக்கி விடுகின்றது, புனிதப்படுத்தி விடுகின்றது. காசியில சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வந்துருச்சு. புராண கதை தான். வேடனாக அர்ஜுனே வேடனோட தலையில அடிச்சிடுறாங்க, ரத்தம் பீறிட்டு வருது. அது யாரும் சிவனே சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் காசியில் இருக்க சிவலிங்கத்துடைய மேலே முடியல அந்த கோடு இருக்குன்னு சொல்லி சொல்லுவார், விசேஷமாக சொல்லுவாங்க. இது புராணத்தில் வந்திருக்காது கதை, கதையில் சம்பவம். கடவுளையே அடிச்சிட்டுமே, அதனால கடவுளை ஒரு மேலே பிடி சாபம் நான் கொடுத்தாரு. இல்லை குழந்தை நம்ம மேலே எட்டி உதைக்கிறது வேறு ஏதோ பண்ணுறதுன்னு நாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம். கிருஷ்ணதேவராயர் கதையில அவருடைய மந்திரி, அவர் பேர் பேர் சற்று மறந்து மந்திரி, அவர் இடத்துல மறுநாள் காலையில கேட்குறாராம், என்ன இரவுல நான் படுத்திருந்த அறைக்கு வந்து என் மேல ஒருத்தன் உதைச்சிட்டு போயிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கேட்குறாரு. மற்றவங்களாம் உடனே அவன் என்ன பண்றது ஏது பண்றது அது எப்படி பண்ணாங்க பெய் காப்பாள் இல்லையா அப்படி இப்படி பேசினாங்க. அந்த மந்திரி சொன்னாராம், அந்த காலுக்கு தங்கத்தினால கொலுசு செய்து போடுங்கன்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, உங்களை இரவில் உங்களுடைய படுத்து இருக்க இடத்த உங்கள் மார்பில் காலால் மிதிச்சான்னு சொன்னது வேற யாரும் இருக்காது, அவங்களுக்கு உங்களுக்கு திருமகனாக தான் இருக்கணும், உங்கள் குழந்தை அவங்க பையனாக தான் இருக்கணும்னு சொன்னான். அது போல் அன்பினால் செய்கிற விஷயங்கள் செயலில் குற்றம் குறை இருந்தாலும் கூட அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. காரணம் என்ன, அன்பாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், அன்பாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன தான் சொன்னாலும் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். அன்பு போன பிற்பாடு சின்ன சின்ன செயல் கூட குற்றம் கண்டுபிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுதானே இருக்கிற விஷயம், இருக்கிற மனோநிலை இதுதான். அன்பா இருக்கிறதுக்கு எது செய்தாலும் அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பழசெல்லாம் ரெமம்பர் பண்ணி அவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும். அதே அன்புனால தூக்கி போடுற அளவுக்கு நம்ம மனசுல வரலை, பக்குவம் வரலை, போதலை. ஆக இங்க அன்பான அறிவே அன்பினில் விளைந்த ஆரமுதே அதெல்லாம் சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஆக என்னுடைய அன்புடைய அறிவே என்று பொருள்படுத்துவதற்கு என்னன்னா, சாஸ்திரத்தை விசாரம் செய்வதே ஒரு பூஜையை தான், வழிபாடு தான். அந்த அதனால்தான் என்ன பண்ணுவோம், சாஸ்திர புத்தகத்தை கூட நம்ம வச்சு வழிபடுறோம். இந்த 14 சாஸ்திரங்கள் தேவார திருவாசனை வச்சு என்ன பண்ணுறோம், திருமுறை பேழன்னு வச்சு அதுக்கு பூஜை பண்றோம். வெறும் பூஜை பண்றது மட்டும் இல்லை, நிறைய பேர் பூஜை மட்டும் தூச்சி தொடச்சி வச்சுடுறாங்க, அதுக்கு மட்டும் இல்லை, அதையும் வணங்குற ஒரு முறை இருக்குது. அதுவும் சாஸ்திரம் இல்லையா, ஒரு தேவத்தை வணங்குறோம். அது மூலமா நமக்கு என்ன வருது, அறிவு வருகின்றது. அந்த அறிவு இறைவன்றது அன்பை அதிகமாக்குகின்றது. ஆக உலக மக்கள் இடத்துல அன்பு வைத்த பொழுது உலக மக்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ப அன்புல மாறுதல் வருகின்றதான். நேசிக்கப்படுபவர்கள் துன்பப்படுமோ நாமும் துன்பப்படுறோம், நேசிக்கப்படுபவர்கள் இன்பமாக தான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. இது இந்த விஷயத்தில் இருக்கு. ஆனால் இறைவனிடத்த முழு அன்பை செலுத்தியவர்களுக்கு இறைவனிடத்துல என்ன கிடைக்குதுன்னா, பேரின்பம் நிறைவு குறைவுபடாத ஆனந்தமே கிடைக்கின்றது. இல்லை சுவாமி, நிறைய கடவுளை கும்பிட்டு தான் நான் இந்த கதி ஆகிட்டேன் அப்படின்னு, அது வேற. அது யாருக்காரணம், அறிவுபூர்வமாக விஷயம் இருக்கு, அது வேற விஷயம் இல்லை. நம்முடைய கர்மா மற்றது இந்த அளவு வச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக உலக அன்பின் விளைவாக இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுண்டு. ஆனால் தெய்வத்தை நேசிக்கும் பொழுது துன்பம் களவாத பேரின்பமே ஓங்குகின்றது. இதைத்தான் தாய் மனவர், என் அறிவிலூறும் ஆனந்த வெள்ளமே, வெறும் ஆனந்தம் இல்லை, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆனந்த வெள்ளம் சொல்லி சொல்லுவார். ஆனந்த வெள்ளம் பேர் இன்ப என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் சொன்னார் பாருங்க. அது போல இங்க இந்த ஆனந்த வெள்ளமே
அறிந்ததுடைய பயன் ஆனந்த மாதனால் அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமே சொல்லி சொன்னார். அந்த ஆனந்தத்தினால் பாடுதலும் ஆடுதலும் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து விடுகின்றதாம். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவதும் நின் அடியர் செய்கின்னு சொல்றார் தாய் மாணவர். அதுதான் இங்க சொல்றார், அன்பால் கரைந்து கரைந்துருகி அந்த ஆனந்த வெள்ளமே என்றென்று பாடினேன் ஆடினேன். இல்ல, இதெல்லாம் கடவுளை அடைவதற்கு பொருட்டு செய்கின்ற பக்தி என்ற சாதனத்தினால் வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற விளைவு. நாடி நாடி விரும்பியே கூவினேன். நாடி நாடி என்றால் தேடி தேடினார் அர்த்தம். நாடினேன் நாடி ஓடினேன் ஓடிலாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப நாடி நாடி என்றால் தேடி தேடி, அப்புறம் விரும்பி விரும்பி, நாடி நாடினா விரும்பி விரும்பின்னு கூட சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லலாம். தேடினேன் திக்கனைத்தும் தண்டனிட்டேன் சிந்தனைந்து வாடினேன் என்மயக்கம் மாற்றாய் பராபரமே. தாய்மணர் தான் சொல்றார், தேடினேன் திக்கனைத்தும் தண்டனிட்டேன் சிந்தனைந்து. ஆக விரும்பியே கூவினேன் உளறினேன். உளறுவதற்கு பொருள் இங்க சொல்றார், சினத்தல் சொல்றார். ஏன் உளறுவோமா இல்லையா? ரொம்ப அழகா சொல்ற, துயரத்தினால் ஏதோ ஒரு விஷயத்தினால ஓலமிட்டு அழுவது அலறுவது அதுதான் உளறுதல் சொல்லி சொல்றார். சில நேரம் உளராதன்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, உளறுவாயின்னு சொல்லுவோம், அது வேற. இங்க உளறினேன்னு சொல்லி சொல்றது மனதில் அவர் அந்த அறிவில நிறைவடையாமல் நமக்கு அந்த நிறைவு கிடைக்கவில்லையே, அதில் இருக்க முடியவில்லை என்ற கோபத்தினாலும் துயரத்தினாலும் ஒரு ஆற்றாமையினாலும் உளறுவதுன்னு சொல்லி சொல்றார். கூவினேன், வாய்விட்டு கத்தி கூப்பிடுகின்றார், அதைத்தான் உணர்த்துகின்றன. கூவுதல் என்றால் உறக்க அழைத்தலை சொல்லுகின்றது. உளறினேன், சோக தாபத்தினால் வாடி வதங்கி காய்ந்தேன்னு சொல்லி சொல்றார். அதுதான் இங்க சொல்ற, உளறினேன் அலறினேன். இவ்வளவுக்கும் தேவரீர் இறங்கி வந்து அருள் செய்யாததுனால உங்களுடைய காட்சி கிடைக்காததுனால உறக்க கூவி அழுதேன். அடுத்து அலறினேன்னு சொல்றார், அலறான் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அலறினேன்னு சொல்லி சொல்றார். மனதில் இறை நாட்டம் உடையவர்களுக்கு இந்த இத்தகைய மனநிலைகள் தாக்கங்கள் ஏற்படுகின்றது. அதனால் புறத்தில் சில செயல்கள் நிகழ்கின்றது, உணர்ச்சிகள் மேலிடுகின்றது, மெய் சிலிர்த்தல், வாய்க்குழறுதல், நெக்கு நெக்கு உருகுதல், அதனால் கை கூப்புதல், விழுந்து விழுந்து இரு கை கூப்பி சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் என்னவா உள்ளிருந்து வருகின்ற அந்த பக்தியுடைய பாவனையினால் இதெல்லாம் இயல்பாக ஒரு பக்தர்களுக்கு ஏற்படும். அது போல நிலையில்தான் யாராவது பார்த்தாங்கன்னா இவன் பித்தன் ஆயிட்டான்னு சொல்லி சொல்லுவான். இப்படிதான் பண்ண மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, பித்தனாயிட்டாம்பா, பித்து பிடிச்சிருச்சுப்பா. அதனால்தான் என்னென்னு பாடுறதுன்னா இப்பதானே சொன்ன, பித்தன் சொல்லிட்டு பித்தான்னு சொல்லி பாடுங்க, பித்தா பிறை சொல்லி பாடுங்க. அந்த நேரத்தை இரு கைகளிலும் நீர் ஏறாள கண்ணீர் ஏராளமா கண்கள் நீர் பெருகுகின்றதாம். அது துன்பக் கண்ணீர் இல்லை இன்பக் கண்ணீர். துன்பக் கண்ணீரில் துளைந்தேற்கு நீ ஆனந்த இன்பக் கண்ணீர் வருவது என்னால் பராபரம். எப்ப பார்த்தா துன்பத்திலே கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன், இன்பக் கண்ணீர் இன்னைக்கு வருதுன்னு சொல்லி கேட்கிறார் தாய் மன்னர். பராபர கண்ணிலே கேட்கின்றார். ஆக உன்னுடைய திருவரல் இணைத்து உடம்பில மயிர்கூச்செறிதல் அதுவும் நிகழ்கின்றது. மெய் சிலித்து இருகை கூப்பி விண்மாறு என்ன என்னிரு கண்மாறு பெய்யவே. மெய் சிலித்தல் என்றால் உடலில் உள்ள அந்த ரோமாஞ்சனம் சொல்றோம் பாருங்க, அது நடக்கிறதா? ஆமா. இரு கண்மாறி இரண்டு கண்களிலும் ஆனந்த பழக்கம், வானத்திலிருந்து மழை நீர் பெருமையம் அதிகமாக பொழிவது போல இப்ப பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அது போல அவருடைய கண்களில நீர் வழிகின்றதான். பக்தருடைய கண்களில் நின்று அருள் நாட்டத்தினால் கண்கள் பெருமிதமாக பொழிகின்றது. இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு செய்கைகள் நின்ற பிறகு எவ்வளவு விண்ணப்பித்தும் கூட இறைவன் அருள் சுரக்கவில்லையே என்று அவருடைய மனதில் நொந்து கொள்கின்றார். அதுக்காக தான் சொல்ல, யான் வேசற்று அயர்ந்தேன். அப்படியே வேசற்று, அப்படியே இழைச்சி களைச்சி, வேசற்று களைத்தலை மனம் நொந்து களைச்சி போனார். இரும்பு நேர் நெஞ்சம் என்றதில் இரும்பு கடினத்தன்மைக்கு உதாரணம். அது போல நான் என்னோட மனசும் அப்படி இருக்கா? உங்களுடைய மனசு கருங்கல்லா இருக்கே, இறங்கவில்லையே. ஓராயிரம் சொன்னாலும் உங்க மனசு இறங்கலையே. கல்வன் தான் அல்லாததை தானாகவும் தன்னது அல்லாததை தன்னதாகவும் பொய்யை மெய்யாகவும் கொண்டு கூத்தாடுகிறார் தன்னை. கல்வன் என்று தன்னையே சொல்லிக் கொள்கின்றார்.
பொய்யை மெய்யா நினைக்கிறது, தான் நல்லாதது தனதாக நினைக்கின்றது. அதனால் அவர் கல்வன் என்று தன்னையை சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நான் உன்னை இடைவிட்டு நின்றதுண்டோ? ஒரு நாளேன்னு உன்னை நான் மறந்துருக்கிறேன்னா இல்லையா? ஒரு நாள் உன்னை மறந்து இல்லை, மறந்தறியேன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு நாளும் உன்னை மறந்தறிய மறந்துருக்கிறேன்னா இடைவிடல் சொல்லி சொல்றது, இடைவிட்டு நிற்றல் என்றால் மறந்து விடுதல். ரொம்ப அழகா சொல்றாரு. இது எதிர்மறை வினா என்னவா? எதை இடைவிட்டு நின்றதுட்டோ சொல்லி சொன்னா, நின்றதில்லை என்பது விடை இல்லை. ஆக இறைவனும் ஆன்மாவும் அனாதியாக இருக்கிறது இருப்பதனால் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. சாஸ்திர வார்த்தை இது, என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. இந்த ஆத்மா எப்பத்திலிருந்து இருக்கு? சாஸ்திரம் என்ன சொல்றது? பிரம்மம் எப்போ? அப்பத்திலிருந்து ஆத்மா. அது அந்த ஒரு அந்த உண்மை இங்க சொல்ற, என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ, யாதேனும் அறியாவரும் குறும்பனை நானாலும் கைவிடுதல் நீதியோ. இந்த தொடர்பு எப்படி இருக்கா? அலைக்கும் கடலுக்கும் எப்படி தொடர்போ, அலைக்கும் நீருக்கும் எப்படி தொடர்போ? நீர் இல்லாத அலை இருக்குமா? அலைக்குள்ள என்ன இருக்கு? நீர் தானே இருக்கு. நீர் எடுத்து விடுப்போ, அலைக்கு எதனா தனித்தன்மை இருக்கா? அது போல நீயும் நானும் என்றிலிருந்து, அலை எண்ணிலிருந்து வந்ததுன்னா கடல் எப்பந்து வந்து சொல்லணும். அது போல என்று நீ அன்று நான் ஆகியனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தானே. இப்போ நாம் என்ன சொல்லலாம்? எது இப்போ பிறந்திருக்க நாம் போயிட போறோம் அப்படின்லாம் இல்லை. நாம் என்றும் உள்ள நிரந்தரமான நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவிலிருந்து அவங்க நம் மனசில் இருக்கணும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை ஆத்மாவா நம்ம நினைச்சோம்னா நம்ம அழிஞ்சிட போறோமே கிடையாது. என்று நீ அன்று நான் ஆகினால் இந்த தொடர்பை, ஜீவாத்மனோ பரமாத்மனோ ரெண்டுத்துக்கும் என்னென்ன பேதமா நினைக்கிற இந்த உடல்ல இருக்கிறதுனால அறியாமையினால ரெண்டும் ஒன்னு, சேம் ஒண்ணுதான். ஆகவே இந்த மாறாத இந்த தொடர்பை இறைவனுக்கு அவர் ஞாபகம் ஊற்றார். நம்ம சொல்லுவோம்ல, ஏண்டா அப்பா ஞாபகம் இருக்கா? நான் தான் உன்னுடைய அம்மா அப்பான்னு ஞாபகம் இருக்கா கேட்போம். ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க. காரணம் என்ன? வாழ்க்கை சுமூகமாக போய் நல்லா இருந்தால் மறந்துடுவாங்க நம்ம. அப்புறம் நாமளும் ஞாபகப்படுத்தணும், அப்பா அம்மான்னு ஒருத்தர் இருக்கிறோம்ப்பா, ஃபோன் கூட பண்ணுறது இல்லை, நாம தான் நினச்சிட்டு இருக்கோம். அது போல இந்த தொடர்பை ஞாபகப்படுத்துறாரு. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்ல, உனக்காக நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கனே, உனக்கு அடிமையாக இருக்கிறனே, உன்னடிமை அல்லவோ, யாதேனும் அறியாதரும். தகுதியற்றவர்களை தகுதி உள்ளவர்களாக செய்வது கடவுளுடைய கருணாகர செயலாகும். அந்த செயலை நீ செய்தாக வேண்டும் என்று தாய் மாணவர் தெய்வத்திடத்துல ஞாபகப்படுத்துகிறார், விண்ணப்பிக்கின்றார். அதான் சொல்றார், யாதேனும் அறியாவரும் குறும்பனேன் என்னினும் கைவிடுதல் நீதியோ. என்னை கைவிட்டுடலாமா? என்னை கைவிட்டுடாது. கைவிட மாட்டான் என்று ஊதுவது சங்கே, கனக சபையான் என்று ஊதுவது சங்கே. அது போல இந்த இடத்துல என்னை நீ கைவிட்டுடாத, ஆனாலும் உன்னுடைய மனசு என்னவோ எனக்கு தெரியல, உன்னோட திருவுள்ளம் என்னவோ அதுவும் எனக்கு தெரியல. எத்தனைய விளையாட்டு எந்த ஆய்க்கல் அத்தனை என்னால் அறியும் தரமாமோ. ஆகவே என்னை கைவிட்டுடாதப்பா. சத்சங்கம் நல்லார் இணக்கம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் எவ்வளவுதான் குறைபாடு உள்ளவனாக இருந்தால் அவன் முன்னேற்றம் அடைவது உறுதி. ஆகவே என்ன சொல்றான் கடைசியில, தொண்டரோடு கூட்டு கண்டாய். உன்னோட தொண்டரோடு இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண? அது ஒன்று போதும், நீ எது செய்கிறியோ செய்யலையோ நல்ல அடியாரோடு என்னை சேர்த்து வைத்திரு, அது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்றார். தொண்டரோடு கூட்டு கண்டா பகவான் என்ன சொல்றாரா? எமது அடியார் அது செய்யா, செய்யணும் நன்றே செய்வார். யாரோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கடவுள் இடத்துல, ஓ அடியார் பார் செய்கிறேன், என் அடியார் பண்ணியிருக்க மாட்டாரு இல்லை செய்துட்டாரு, அப்படி செய்தார் நல்லது தான் செய்திருப்பார், போயிட்டு வாங்கிடுவார். குரு மகராஜ் இடத்துல விவேகானந்தரை பற்றி போய் சொல்லும் பொழுது அப்படிலாம் இல்லை போங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய இப்படி பண்ணுறாரு. அது போல் அது சொல்கிறார், எமதடியார் அது செய்யா, செய்யணும் நன்றே செய்வார் என்ற பாவனை, தாயான கருணை உடையவன் ஆகினால் என்னிடத்தில் குற்றத்தை பார்க்குறார், பார்க்காத குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குணம் நாடி குற்றம் நாடி இல்லையா, மிகை நாடி மிக்க குழல் சொல்லியிருக்கார். என்னத்தில் கொஞ்சம் நல்ல குணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை பார்த்து எனக்கு கருணை செய்து விடு. எல்லாம் சொல்லி இந்த இடத்துல இந்த பாட்டில் நிறைவு செய்கின்ற அந்த பாடல் திரண்ட கருத்து என்ன பார்த்துக்குவோம். இன்பக் கடலே பேரொளி பிழம்பே, மேலான தெய்வமே, அரிய பொன்னே மணியே, எனது அன்பே, என் அன்பினில் ஊறும் அறிவே, என் அறிவில் ஊறும் இன்பப் பெருக்கே,
என்றெல்லாம் பலவாறாக புகழ்ந்து பாடினேன் ஆடினேன். மிகுதியும் விருப்பம் கொண்டு கூவி அடைத்தேன். ஆமா, நான் வறண்டேன். அப்படி கூவி அடைச்சு அடைச்சு என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. கூப்பாடு போட்டேன், உடம்பில் உள்ள ரோமம் சிலிர்ப்ப இரண்டு கைகளின் தலைமையில் கூப்பி விண்ணிலிருந்து மழை பொழிவது போல கண்ணிலிருந்து கண்ணீர் மழை பொழியென்று அயற்சி அடைந்தேன். இரும்பு போன்ற வலிய மனம் படைத்த கள்ளத்தனம் உடையவன் ஆனாலும் இடையில் உன்னை விட்டு பிரிந்து நின்றதுண்டா சென்றதுண்டோ? என்றிலிருந்து நீ இருக்கின்றாயோ அன்றிலிருந்து நானும் இருக்கின்றேனே. நான் உன்னுடைய அடிமை அல்லவா? ஒன்றும் அறியாத வெறும் சிறு துரும்பு போன்றவன் என்றாலும் என்னை கைவிடுதல் நீதியாகுமா? எனவே என்னை உனது அடியார்களோடு கூட்டுவிப்பாயாக. இந்த அடியாரோடு நான் என்னைக்கும் இருக்கணும், அதுதான் சத்சங்கம். இப்போ நம்ம வரோம் இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் மற்ற நாள் இந்த சத்சங்கம் விட்டுறவே கூடாது, அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் மற்ற நேரத்தில் ஒரு தொய்வு இருக்கும், வாழ்க்கை அனுபவங்கள் சிரமங்கள் எல்லாம் இருக்கு. வீட்டில் எல்லார் வீட்லையும் எல்லார் வீட்லையும் வாசப்படி தானே சொல்கிறேன். அதுபோல் இருக்கும்பொழுது இந்த சத்சங்கம், இந்த சாஸ்திர விஷயங்கள், இந்த இடத்துக்கு வர்றது, இதெல்லாம் என்ன நமக்கு ஒரு பூஸ்டர் போல சார்ஜ் பண்ணுற பொழுது அதில் இந்த சத்சங்கத்தை விடக்கூடாது. அதுதான் கேட்குற எல்லாம் சொல்லிட்டு என்னை உன்னுடைய அடியாரோடு கூட்டுவிப்பாயாக என்று கேட்கின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயே செய்யுமாறுன்றும் தானே திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.